ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீனா இத்தனை நாளாக ஆடிய ஆட்டத்திற்கு இப்போ சரியான பதிலடி கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவிலிருந்து ஒவ்வொரு நிறுவனமாக வெளியேற பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள் நிறுவனம் வந்து சீனாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்காங்க. அவங்களோட தொழிற்சாலைகளை க்ளோஸ் பண்ணி வேறு நாடுகளுக்கு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது சீனாவிலேருந்து ஆப்பிள் வெளியேற ஆரம்பித்ததுலேருந்து ஆப்பிள் ஃபோன்களோட உற்பத்தி இந்தியாவில் மட்டும் 162% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட ப்ராடக்டை இந்தியாவில் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதிகமான உற்பத்தியை பெருக்க இந்தியாவில் லேபர்லாம் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்துட்ருக்காங்க. எப்போதுமே சீனா பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்டு கண்ட்ரி. சீனாவில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் தான் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட சீப்பான ப்ரைஸ் தான் இதுக்கு காரணமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து எல்லா கம்பெனிகளும் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிள்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான். இதை மாதிரி பல கம்பெனிகள் வந்து சீனாவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல கம்பெனிகள் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து கம்பெனிகள் வெளியேறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் அந்த முயற்சிகளெல்லாம் வந்து வெற்றி பெறவே இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து அவங்களோட நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஆப்பிளோட உயர்மட்ட அதிகாரிகளை அவங்களோட கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கூட்டங்களுக்கு எல்லாமே எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் அவங்களோட செமினார்ஸ் கான்வர்சேஷன் நடக்குதோ அங்கங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட உயர்மட்ட தலைவர்களை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு லெவல் மேலே போய் ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் அவர்களே பேசியிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனா இத்தனை நாளாக ஆடிய ஆட்டத்திற்கு ஒரு பதிலடியாக தான் பார்க்கப்படுது. சீனாவை எப்படியாவது தலைகீழாக குப்புற கமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் போட்டு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த கம்பெனிகள் வெளியேற்றமாக பார்க்கப்படுது. இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி சீனாவிலேருந்து வெளியேறின கம்பெனிகள் எங்கெங்கே அவங்களோட பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினாக தாய்லாந்து அண்ட் இந்தியா, வியட்நாம், மலேசியா அண்ட் பங்களாதேஷ், இது போன்ற கண்ட்ரிகளில் தான் அவங்களோட பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட எக்கனாமியும் க்ரோவாக இருக்குது. இது ஒரு சான்ஸாக பார்க்கப்படுது. சரி, ஓகே, இது முக்கியமாக ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வெளியேற பார்த்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியே சீனாவில் எப்போ கோவிட் பாலிசி, அதாவது ஜீரோ கோவிட் பாலிசி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த நாள்லேருந்து இந்த கம்பெனிகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜஸாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா எப்போவுமே எப்படி எப்படியெல்லாம் சீனாவை அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு இது ஒரு சரியான தருணமாக பார்க்கப்படுது. ஸோ சீனாலேருந்து இந்த கம்பெனிகள், முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.